கவனி, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x-325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்ப இது என்னடாக்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி, அததான் இந்த அமைப்புல எழுதி இருக்கிறாங்க. அப்ப நீ எழுதிக்க இங்க என்னன்னு, மீ போ வா என்னது 55x-325. நான் கலர் யூஸ் பண்றேன், நீ கலர் யூஸ் பண்ணாத, நீங்க ப்ளூவோ பிளாக்கோ தான் யூஸ் பண்ணணும். நான் ரெண்டு மூணு மெத்தட் போடுறதுனால இப்படி எடுக்கிறேன், ரைட்டா? இப்ப எக்ஸின் மதிப்பை காண்க. இப்ப கொஞ்சம் முத எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வேணாம், யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் நாவு ஐயோ என்ன மிஸ் இது ஏபி வேணாம். நீ நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் மம்மி போவா மேம் முறை, காரணிப்படுத்துதல் முறை கண்டுபிடிச்சோமா, என்னது 210க்கும் 55க்கும் காரணிப்படுத்துவோம் இல்லையா. இப்ப இது 55ன்னு போது அஞ்சா வாய்ப்பாடு எடுப்போமா? அப்ப இதுலயும் கொஞ்சம் அஞ்சா வாய்ப்பாடு எடுத்தா முடியும், ஏன்னா பூஜ்ஜியத்துல முடிஞ்சிருக்கு, அதனால ரெண்டுமே அப்படி எடுத்துக்கலாம். சரியேடி கண்ணே, இப்ப அதே மாதிரி இதை முத செஞ்சுக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ஈஸி எனக்கு, ரைட்டா? இது ரொம்ப ஈஸி, அதனால இதை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இது என்னவா வந்துருச்சு, பகாயன் ஓரஞ்செஞ்சு ஓரஞ்செஞ்சு 11x55 பகாயன்னா வந்துருச்சு. வகுத்தி என்ன இருக்குது, 1 11 தான். பகாயன் வந்துருச்சுன்னா நிறுத்திடலாம். அடுத்து இதுல 4 5 20 மிச்சம் என்னது, 1 10 அப்ப என்னது, 2 5 10 மறுபடியும் இதேதால 2 2 4 2 2 அடுத்து என்னது, 3 3 வகுக்கணும்னா ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா என்ன 3 3ன்றது மூணா வாய்ப்பாட்டுல வரும் இல்லையா, 21ன்றது மூணா வாய்ப்பாட்டுல கடகடன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. 7 3 21 பகாயன் வந்துருச்சா. அடுத்தது 210 5 2 3 7 55 5 11 இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்கு நமக்கு, 5 கரெக்டா? கரெக்டா கரெக்ட் இல்லையா? அப்ப மீ போ வா ஈக்குவல் டு என்னது, 5. ஆனா நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், 55x-325 தெரியும். அப்ப அதை சமப்படுத்தலாமா, 55x-325 ஈக்குவல் டு 5, ஏன்னா ரெண்டுமே மீ போவா தான். மீ போவா நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க ஜென்ரலா இங்க கொடுத்திருந்தாங்க, அந்த அமைப்பை கொடுத்திருந்தாங்க. இப்ப இதுல இருந்து கண்டுபிடிக்கணும், 55x ஈக்குவல் டு 5 + 325 ஏண்டாக்கனா -325 இந்த பக்கம் வந்தா +325 அப்ப 55x ஈக்குவல் டு என்னது, 330. அப்ப x ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 55, ஏண்டாக்கனா பெருக்கல்ல இருக்கிற 55 இந்த பக்கம் தான் என்ன வரும், வகுத்தல். அப்ப என்னது, இதுவும் அப்படிதான். உடனே டென்ஷன் ஆக கூடாது, 155 55 2 55, ஏன்னா எனக்கு கூட தெரியும் 2 55 110, மறுபடி இன்னொரு 2 55, இது ஒரு 2 50, இது புரிதலுக்காக எழுதுறேன் நான், புரியுதா? மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்தது என்ன எழுதுறேன், ரைட்டா? இன்னொரு 2 55. அப்ப 6 55 330 அப்ப ஆன்சர் என்ன, 6. சரியா அடிக்கண்ண, புரியுதா? இதுவும் அப்படிதாங்க என்ன செய்யறது, இன்னொரு விதமா செய்யலாம். இங்க பாருங்களேன், 55x-, வேற கலர்ல செய்யலாம். இந்த இடத்துல எப்படி இருக்குது இல்ல, இங்க பாருங்க, 55x-325 ஈக்குவல் டு 5. இது என்ன பண்றேன் நானு, 55x-325 இருக்குதா, இங்க என்ன பண்றேன், +325 எழுதுறேன். இடது கை பக்கம் +325 எழுதுனா வலது கை பக்கமே என்ன எழுதணும், +325. அப்ப இது ரெண்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும், 55x ஈக்குவல் டு என்ன வருது, இங்க 330. இங்க 55x, அப்ப இங்க டிவைடட் பை 55 போடுறேன். அப்ப இங்க என்ன போடுறேன், டிவைடட் பை 55 போடுறேன். அப்ப 55 55 என்ன ஆயிடும், கேன்சல். அப்ப என்ன வருது இங்க, எக்ஸ். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும், 6x ஈக்குவல் டு 6 வந்துருச்சா, புரியுதா அடி கண்ணே, ரைட்டா ரைட்லியா? ஒண்ணா இப்படி செய்ய இல்ல இப்படி செய்ய, எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்தது இன்னொரு முறை, இப்ப கவனி, மீள் வகுத்தல் முறை. இது வந்து காரணிப்படுத்துதல், மீள் வகுத்தல் இல்ல அப்படிதான். இது ரெண்டுல எழுதி கொஞ்சம் பெருசு, 210. அப்ப 210 எடுத்துக்கோ, 210 சரியா? எதால வகுக்கணும், 55ஆல வகுக்கணும். எதால வகுக்கணும், 55ஆல வகுக்கணும். எத்தனை 55 போடலாம், ஏன்னா 2 55 110 தெரியும், 4 55 வந்து நல்லா கவனி 220 வருது. அப்ப கண்டிப்பா என்ன, 3 55 தான், 3 55 165. ஏன்,
பத்து பிளஸ் ஐம்பத்தஞ்சு 165 இது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படித்தான் போட தெரியுமா கணக்குன்னு சொல்லாத, டைரக்டாவே போடலாம். 3 5 15 மிச்சம் 1 3 5 15 1 16 அதான் சொல்றேன். பெருக்கள்னா ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு எனக்கு, ஆனா இப்படி கூட்டணும்னா வேகமா கூட்டிடுவேன். எது வேகமா செய்ய முடியுமோ, தப்பு இல்லாம செய்ய முடியுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல மீதி இதுவும் அப்படிதான். நான் அருமை என்ன பண்ணுவேன், 200 ல இருந்து 165 கழிச்சோம்னா 35 பத்தும் 45 சரியா இல்லையா? நீ எப்போதும் போல களி இங்க இருந்து இங்க கழிச்சு போட்டுக்கோ, நீங்க உங்க முறையில கழிக்கிறா களி. இப்ப மீதி என்ன வரல, பூஜ்யம் வரல. பூஜ்யம் மீதியாக வரும் நிலையில் வகுத்தியானது ஏகமாபியின் நீ பெரு பொது வகுத்தியாகும். இது என்னது வகுப்படும் எண், இது என்ன எண், வகுப்படும் எண். இது வந்து வகுப்படும் எண் கண்ணு புரிதலுக்காக, இதெல்லாம் பரிச்சல் இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். இது என்ன எண், வகுக்கும் எண். இந்த இடத்துல இது என்னது ஈவு, இந்த இடத்துல இது மீதி. புரிஞ்சுது அடிக்கணே, இந்த இடத்துல இது என்னது மீதி. இப்ப இந்த வகுக்கும் என்ன இருக்குது இல்ல, இப்ப மீதி பூஜ்யம் வராததுனால இது என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால இதை என்ன பண்றோம்னா இங்க உள்ள கொண்டு வரோம். இந்த வகுக்கும் எண் என்னவா மாறுது, வகுப்படு என்ன மாறுது. அடுத்த இந்த மீதி என்னவா மாறுது, வகுக்கும் என்ன மாறுது. அதுக்காக இப்படி போடுறோம் பாரு, குறி போடுறோம் பாரு. இதுக்குள்ள வந்துட்டாலே என்னவா மாறுதுன்னு தெரியும். இப்ப போடு 1 45 45 இது வந்து புரிதலுக்காக போடுறது. மீதி எவ்வளவு அடிக்கணீங்க, 10. மறுபடியும் இது என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோ, புரிதலுக்காக போடுறது. அப்ப மறுபடியும் என்ன பண்ணு, இந்த 45 உள்ள வருது கரெக்டா. இந்த வகுபடி என் வகுக்கும் என்னெல்லாம் புரியலன்னா உள்ள வருது இது, ஏன்னா மீதி ஜீரோ வரல. அதனால இங்க இருக்கிறத எடுத்து எழுதுறேன். நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க, இந்த நம்பர் நினைச்சிருவாங்க, கிடையாது. அதுக்காக அந்த வார்த்தையை சொன்ன, வகுக்கும் என்றா இங்க வகுபடி என்ன வரணும். அடுத்தது எத்தனை பத்து, 4 10 40 மிச்சம் 5 பூஜ்யம் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பூஜ்யத்துக்கு சம பூஜ்யமா வரல. அதனால மறுபடி 10 எடுக்கிறோம், 2 5 10 பூஜ்யம் வந்துருச்சு. அப்ப மீ போவா என்னடாக்கண்ணா, 5 எப்போது மூலம் செஞ்சிடலாமா, என்னது 55x-325 = 5 55x-325 + 325 = 5 + 325 இது இதுவும் அடிபடும். அடுத்தது 55x = 330 டிவைடட் பை 55 55 போயிடுச்சுன்னா எக்ஸ், இதே இதையும் கேன்சல் பண்ண 6 வந்துருச்சா. ஆனா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தின்ற வார்த்தை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, அது செஞ்சுதான் ஆகணும். அப்ப யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் என்ன அப்படின்றது முதல் தெரியணும். ஒண்ணு இல்லதா, என்னது ஏ ஈக்குவல் டு BQ + R. ஏன்றது என்னது வகுப்படு எண், திரும்ப திரும்ப சொல்லி, ஏன்றது வகுப்படு எண், பீன்றது என்னது வகுக்கும் எண். டிவிடெண்ட் டிவைசர், இது என்னது ஈவு, இது என்னது மீதி, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆறானது பூஜ்யத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் பியை விட சிறிதாக இருக்கும், சரியா டாக்கண்ணா. பூஜ்யம் மீதியாக வரும் நிலையில் புரியுதா, வகுத்தியானது ஏ மற்றும் பி, ஏ மற்றும் பியின் நீ பெரு பொது வகுத்தியாகும். இப்ப இந்த கணக்கை நம்ம செய்யணும், எந்த ஃபார்ம்ல நம்ம எழுதணும், இந்த ஃபார்ம்ல எழுதணும் சரியா அடிக்கணும். அழிச்சிடலாமா, வேண்டாம் இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். ஏ ஈக்குவல் டு BQ + R. ஏ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், 210. பி என்ன எழுதுறோம், 55. எத்தனை 55 வரும், 3 55 வரும். என்ன அடிக்கணும் வரும், 3 55 165 புரியுதா. இது உனக்கு ஒருவேளை தெரியலன்னா சும்மா சிம்பிளா பென்சில் எழுதி வச்சுக்கோ, இது என்ன பண்ணிக்கோங்க, பென்சில் எழுதிக்கோ. அப்ப 210 ல இருந்து 165 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 45 நடிக்கணும், 45. நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வரும் இந்த இடத்துல, எந்த நம்பரை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது குழந்தைங்க பண்ற தப்பே அது அதுக்காக தான் இப்ப இப்படி எழுதி காட்டினா நான் இப்ப பாரு நான் என்ன சொல்றேன் என்ன பண்ணி 210 இந்த 55 பிராக்கெட்ல போட்டு குடிக்கணும் இங்க வர நம்பரை பிராக்கெட்ல போட்டு உனக்கு புரிதலுக்காக வேற ஒண்ணும் இல்ல பிராக்கெட்ல போட்டு இப்ப இங்க இந்த நம்பர் போடு 355 எவ்வளவு 165 இது புரிதலுக்காக இங்க பிளஸ் என்ன 45 இப்ப எந்த எண்ணை இங்க நீ கொண்டு வர போற 55 எதடி கண்ணு கொண்டு வரணும் 55 அடுத்தது இந்த 45 என்ன வரணும் பிராக்கெட்டுக்குள்ள வரணும் ரைட்டா எத்தனை 45 ஒரு 45 45 அப்ப மிச்சம் எவ்வளவு 10 மறுபடியும் எந்த எண்ணை கீழே கொண்டு வரணும் 45 மறுபடியும் எந்த எண்ணை பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும் 10 4 10 40 பிளஸ் 5 என்ன புரிதலுக்காக இதெல்லாம் புரிதலுக்காக லேசா அடிச்சு விடுறதல்ல என்ன அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு அடுத்து எதை கீழே கொண்டு வரணும் 10 எதை பிராக்கெட் குள்ள கொண்டு வரணும் 5 2 5 10 பூஜ்யம் பூஜ்யம் வந்துருச்சா அப்ப நீ கோ வா ஈக்குவல் டு 5 இந்த பிராக்கெட் குள்ள என்ன நம்பர் வருதோ அதுதான் நீ போவா நான் ஏன் இந்த இடத்துல பிராக்கெட்ட சாய்ஸ் பண்ணேன் புரியுதாடா கண்ணா நான் ஏன் இந்த பிராக்கெட் இப்படி யூஸ் பண்றேன்னு தெரியுதா உங்களுக்கு இதுதான் இது வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஏனா நிறைய குழந்தைங்க நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே அதனால புள்ளங்க இந்த நம்பரை எழுதிறாங்க எந்த நம்பர் எழுதுறதுன்னு தெரியிறது இல்ல அதனால என்ன பண்ணிரே எப்பவுமே இந்த பி என்ன பண்ணிக்கோ நீ பிராக்கெட் குள்ள எழுதிட்டே வந்தீனா கரெக்ட்டா இந்த கடைசியா ஜீரோன்னு வரும்போது இந்த பிராக்கெட் குள்ள என்ன நம்பர் வருதோ அதான் இது வந்து கொஞ்சம் மெல்ல மலரும் மாணவர்களுக்காக இந்த பிராக்கெட் பிராக்கெட்ன்ற புரியதா புரியலையா அடிக்கண்ணு ரைட்டா அதனால இப்ப நீ போ வந்துருச்சா எப்ப உங்களை இது ரெண்டு மூணு தடவை சொல்லி கொடுத்தா அதனால இங்க சொல்லி தரல சும்மா மட்டும் ஈக்குவேட் பண்ணிடலாம் 55x மைனஸ் 325 ஈக்குவல் டு என்னது 5 அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா மாட்டீங்களா புரியுதா இல்ல கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல 55x ஈக்குவல் டு 5 சலிக்காம போடணும் அதுதான் பிள்ளைங்க 55x ஈக்குவல் டு என்னது 330 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 330 பை 55 எக்ஸ் ஈக்குவல் டு 6 புரிஞ்சுதா அதனால ஒரு மிஸ் எனக்கு இது வந்து டக்குன்னுலாம் என்னால பண்ண முடியல மிஸ் அப்படின்னா இப்படி போட்டு பென்சில் இங்க போடும் இல்லையா மிஸ் மிஸ் நான் இந்த வகுத்தல் கொஞ்சம் எனக்கு கடகடன்னு தெரியும் மிஸ் அப்படின்னா கடகடன் வகுத்தல போட்டுட்டு இங்க எழுது அந்த வகுத்தல போட்டுட்டு எழுதுறதுக்கு இங்க பென்சில்ல லேசா எழுதிட்டீங்கன்னா நல்லதுதான் அப்புறம் அழிச்சு கூட விட்டுருங்க எழுதி இருந்தாலும் தப்பும் கிடையாது பென்சில்ல எழுது ஏன்னா ரெண்டு கலர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கலர் தான் யூஸ் பண்ணும் பென்சில் யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் கவர்மெண்ட் ரூல் ரைட் அடி கண்ணு இது என்னது யூக்ளிட் யூக்ளிடின் வகுத்தல் முறை மூணு மெத்தட் வந்துருச்சா ஈஸியா அதனால எப்படியோ ஒண்ணு கணக்க கரெக்டா போடுங்க விட வேண்டாம்